அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து OPS மற்றும் அவரது ஆதரவாளர்களை எடப்பாடி நீக்கி வருகின்றார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கு புதிய பொறுப்புகளையும் அவர் வழங்கி வருகின்றார். அந்த வகையில் பன்னீர் வகித்து வந்த சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவியை யாருக்கு கொடுக்கலாம் என தீவிர ஆலோசனையை மேற்கொண்டு வருகின்றார் எடப்பாடி. இதனையடுத்து பன்னீரின் ஜாதிக்காரரான நத்தம் விஸ்வநாதனுக்கே சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேயர்களே, இது தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.